எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனு நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதுமே சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். நாம் எல்லாதாலும் பரிபூர்ணத்தை உள்ளவராகி இரபை கொண்டேனி தேவிஷ்டப்படுத்தாரே. அது மாத்திரம் கிடையாது. அது மாத்திரமல்ல. சகல விதமான நற்கிரியைகளிலும் பெருக வேண்டும் என்று தேவன் அதை விட அதிகமாக விரும்புகின்றார். நாம் சகல சத்காரியங்களிலும் நாம் ஏராளமாகி மானத்தை கொண்டேனி தேவிஷ்டப்படுத்தாரே. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம், நற்கிரியைகளில் பெருதல் ரெண்டும் தொடர்புடையதாக இருக்கிறது ஒன்றுக்கொன்று. எல்லாவற்றிலும் யாவாகிலும் பரிபூர்ணம் மற்ற சகல சத்காரியங்களிலும் நாம் ஏராளமாகி மாடுவது தேவையான கிருபைகளை கர்த்தர் பெருக பண்ண வல்லவராக இருக்கின்றார். எத்தனை பேருக்கு எல்லா எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணம் வேண்டும். நற்கிரியைகளில் நாம் பெருகும் என்பது இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், படவரிகே தாராளமாகி கொட்டணும். எதற்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு? யாவுக்காகி தேவி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாகி கொடுத்தாரே. ஏழைகளுக்கு வாய் இறைக்க வேண்டும். படவரிகே நாம் தாராளமாகி கொடுக்கவேக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லாதே இருப்பவர்களுக்கு நாம் கொடுக்கவேக்கு. அப்பொழுது என்ன நடக்குது? அப்ப என்ன நடக்குது? பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வஸ்து பிரகாரமாக ரீதியிலே தட்டு வந்து எச்சவிக்கையின கிருபையின தேவன் கொடுவரும். ராமு சோமு அப்படி ரெண்டு பேரு கிணறு தோண்டாங்களாம். ராமு சோமத்தை ஹெனி இப்படி பாவி தோடி வரும். ஒரே பக்கத்துல ரெண்டு பேரு ஒன்றே பக்கத்துல இப்போ ராமு ஒரு கிணறு தோண்டுறான். ராமு வந்து பாவியன் ஆகித்தரேன். சோமு ஒரு கிணறு தோண்டுறான். சோமத்த இன்னொரு வந்து பாவியன் ஆகித்தரேன். ராமு என்ன பண்றான்? ராமு என்ன மாட்டானே? தனக்கு தனக்கே தன் குடும்பத்துக்கு தன் குடும்பக்கே அவரை நிப்பாட்டிக்கிறான். தண்ணி மூடுறத ஹாகே நின்ஸ்கம் கொடுத்தானே. தண்ணி நீரை வைக்க மாட்டேன். ஆனா சோமு என்ன பண்றான்? சோமன் என்ன மாட்டானே? எல்லாத்துக்கும் கொடுக்குறான். எல்லாரிக்கும் கொடுத்தானே. எல்லாத்துக்கும் வாரி வாரி இறக்கிறான். எல்லாரிக்கும் நீரை பாச்சு பாச்சு கொடுத்தானே. எல்லாரிக்கும் கொடுக்குறான். படவரிக்கு எல்லாம் கொடுத்தானே. தண்ணி இல்லாதவங்களுக்கு எல்லாம் வந்து எடுத்துக்கன்றான். நீர் யார் யாரை இன்னும் பந்தி நான் பாவியன் தகவல் என்று ஹெழ்த்தானே. இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்குது. இங்கே தினங்கள் கழுது ஒப்பனே இதே. கொஞ்ச நாள் என்ன ஆகி போச்சு? சொல்ப தினம் அண்மை தண்ணி வத்தி போச்சு. சோமு பாவியலி நீர் ஆகிய பத்தி போயிட்டு நீர் ஊர்றது நின்றுச்சு. நீர் பருவது ஆகிய நின்று போயிட்டு மணிக்கவும் ராமுவோட கணத்துல என்ன உண்டு அதிகமாய் விசிறித்தனம் செய்து வறுமை அடைந்தவர்களும் உதாரணம் உள்ள ஆத்மா செழிக்கும். உதாரண குணம் உள்ளவர்களா நீங்கள் கொடுக்கிறவர்களா இருந்தீர்கள் என்றால் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் செழிப்பு. எல்லாவற்றிலும் நமக்கு சமృతి. ஹalleluya. 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 அப்ப ஏழைகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது ஆக நாம் படவரிகே நாம் கொடுவாக கர்த்தருக்கே கடன் கொடுக்கின்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்கே சால கொடுத்தவே என்று சத்தியவேத ஹெழுத்ததே. கர்த்தர் நமக்கு அளவில்லாத கிருபைகளை அள்ளி கொடுக்கின்றார். கர்த்தர் நமக்கு அளவில்லாத ஸ்தான கிருபைகளை காட்சி கொடுக்கின்றார்.
ಮಾಡುತ್ತಾರೆ ಇನ್ನೂ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಬಲಗಳನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ ಅದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರುತ್ತದೆ ನೋಡಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ ಬರ್ಗ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ ಏಳೆಗಳಿಗೆ ಊಣರಿಗೆ ಸಪ್ಪಾಣಿಗಳಿಗೆ ಬಡವರಿಗೆ ನರೆ ಕಾಂತ ಇರುವವರಿಗೆ ಕುರುಡರಿಗೆ ನೀತಿ ಉಳ್ಳವರಿಗೆ ನೀವು ವಿರುದ್ಧ ಕೊಡುಕೊಂಡೆ ನೀವು ಅವರಿಗೆ ಊಟವನ್ನು ಕೊಡುವಾಗ ನೀತಿವಾಣಿ ಉಯಿರ್ತಳಿಗೆ ನಿಮಗೆ ಬದಲು ಸೇಯಪಡು ನೀತಿವಂತನ ಪುನರ್ತಾನ ನಿಮಗೆ ಉತ್ತರ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ರಾಜಾವಾಗಿ ಯೇಸು ಕಾಂತಿರುತ್ತಾರೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ರಾಜ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನು ಕೂತಿದ್ದಾರೆ ಅವರು ಬಲದ ಭೂರಕ್ತದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಬಲ ಸೊಳ್ಳರಾರೆ ಅವರು ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಹೇಳ್ತಾರೆ ಆರುಗಳಿನ ಪಿತಾವಿನ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರಲೇ ಬನ್ನಿ ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ ರಾಜ್ಯದಿ ಸುಮಂದಿರಿತುಕೊಳ್ಳುಂಗ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಹಸಿಯೋಡರ್ನೆ ನಾನು ಹಸಿವಿನಿಂದ ಇದ್ದೆ ಸಾಪಾಡು ಕೊಡ್ತೀನಿ ನನಗೆ ಊಟವನ್ನು ಕೊಡ್ರಿ ದಾಹದೋಡರ್ನೆ ನಾನು ದಾಹವಾಗಿದ್ದೆ ನನಗೆ ತಣ್ಣಿ ಕೊಡ್ತೀನಿ ನನಗೆ ನೀರನ್ನು ಕೊಡ್ರಿ ನಾನು ವಸ್ತ್ರ ಎಲ್ಲಾ ಬರ್ದೆ ನನಗೆ ವಸ್ತ್ರ ಕೊಡ್ತೀನಿ ನಾನು ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಡ್ರಿ ನಾನು ವ್ಯಾಧಿ ಅರ್ನೆ ನಾನು ಒಂದು ವಿಚಾರಿಕೆ ಬಂದೆ ನಾನು ಸೆರೆಯಲ್ಲಿ ಅರ್ನೆ ನಾನು ಒಂದು ಪಾಕ ಬಂದೆ ನಾನು ರೋಗದಿಂದ ಇದ್ದೆ ನನಗೆ ವಿಚಾರಿಸಲು ಬಂದ್ರಿ ನಾನು ಸೆರೆಯಲ್ಲಿ ಇದ್ದೆ ನನಗೆ ಬಂದು ನೋಡಕ್ಕೆ ಬಂದ್ರಿ ಅಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ 20 ಜನ ಸಿಂಜೋ ದೇವರು ನಾವೆಲ್ಲ ಯಾವಾಗ ಇದ್ನ ಮಾಡಿದ್ವಿ ಅಪ್ಪ ಆಂಡವರು ಹೇಳ್ತಾರೆ ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಸಿನ್ನ ಜೀವರಲ್ಲಾಗಿ ಇವರಲ್ಲಿ ನೀವು ಯಾವೇ ಸೇದಿರೋ ಅವರಿಗೆ ಎಡಕ್ಕೆ ಸೇದಿರಿಗಳು ನೀವು ಚಿಕ್ಕವರಾಗಿ ಕುಟ್ಟಿದವರಿಗೆ ಬಡವರಿಗೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದಿರಾ ಅದು ನನಗೆ ನೀವು ಮಾಡಿದಿರಿ ಹಸಿಯಾದವರಿಗೆ ನೀವು ಸಾಪಾಡು ಕೊಡ್ತೀರಿ ನಾನು ಯೇಸುವಿಗೆ ಸಾಪಾಡು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ನೀವು ಹಸಿವಿನಿಂದ ಇರುವವರಿಗೆ ನೀವು ಊಟ ಕೊಡ್ತೀರಾ ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಊಟ ಕೊಡ್ತೀರಾ ಅಂತ ಅರ್ಥ ಹಸಿಲಾದವರಿಗೆ ನೀವು ಡ್ರೆಸ್ ಕೊಡ್ತೀರಿ ಇಲ್ಲ ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಕೊಡ್ತೀರಿ ಅಂತ ಅರ್ಥ ನೀವು ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ ನೀವು ಬಟ್ಟೆ ಕೊಡ್ತೀರಾ ನೀವು ಅದನ್ನ ಯೇಸುವಿಗೆ ಕೊಡ್ತೀರಾ ಅಂತ ಅರ್ಥ ಯಾರು ಯಾರಿಗೆ ಹೋಗಿ ನೀವು ವಿಚಾರಿಸ್ತೀರಾ ರೋಗದಿಂದ ಇರುವವರನ್ನು ನೀವು ಹೋಗಿ ವಿಚಾರಿಸುತ್ತೀರಾ ಅದು ಯೇಸುವಿಗೆ ಕೈ ಮಾರು ಸೇಯಕೊಡುವ ಕಾರ್ಯವಾಗಿದೆ ಅದು ಯೇಸುವಿಗೆ ನೀವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ ನೋಡಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಏಮೆನ ನನ್ಮೈ செய்யும் பொழுது ಅದರಿಂದ ನಾವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಾಗ ದಾನ ಧರ್ಮಗಳನ್ನು செய்யும் பொழுது ನಾವು ದಾನ ಧರ್ಮಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಏಳಿಗೆ ವಾರಿ ಕೊಡುಕಂ பொழுது ನಾವು ಬಡವರಿಗಾಗಿ ನಾವು ಕೊಡುವಾಗ ಕರ್ತರ್ ಪುರುಳಾಧಾರತಲೇ ஒரு ಸಂಪೂರ್ಣமான சகலத்திலும் ಸಂಪೂರ್ಣமென்ற நிலையை ನಾವು கொடுக்கிறார் ಕರ್ತನೆ ನಮ್ಮ ವಸ್ತ್ರ